சமீபத்தில் சென்னையில் பெய்த பெருமழையின் போது பாதிக்கப்பட்டது மனிதர்கள் மட்டுமல்ல புத்தகங்களும் தான். சென்னை தரமணியில் உள்ள மிக முக்கியமான ஆய்வு நூலகமான ரோஜா முத்தையா நூலகமும் நீரால் சூழப்பட்டு அதிலுள்ள ஏராளமான புத்தகங்கள் நனைந்துவிட்டன. அவற்றை காய வைத்து மீட்டெடுக்கும் பணி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக அந்த நூலகத்தின் இயக்குனர் சுந்தரிடம் சில கேள்விகளை முன்வைத்தோம். இந்த பெருமழையால் நூலகம் எந்த அளவுக்கு சார் பாதிக்கப்பட்டுள்ளது? நாங்கள் இந்த இடத்துக்கு 2005 வந்தோம். அதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தோடு சேர்த்து 4 வெள்ளம் வந்துருக்கோம். இதுக்கு முந்தின வந்த 3 வெள்ளமும் வந்து இவ்வளோ பெரிய வெள்ளம் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே நூலகத்துக்குள்ள 1 இன்ச் தண்ணி கூட உள்ளே வந்ததில்லை. நூலகத்துக்கு வெளியில் நிற்கும், படிக்கு வெளியில் தான் இருக்கும் தண்ணி, உள்ளே வந்ததே இல்லை. இது வந்து அன்பிரசிடென்டட். என்னென்னா கிட்டத்தட்ட 44 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு பெருமழியில். அப்புறம் எங்களுக்கு 3 விதமான பிரச்சனை இருக்குது. ஒரு பக்கம் ஐஐடி, ஐஐடி வந்து இதை விட மேடான பகுதி. ஐஐடியிலேருந்து தொடர்ந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், எல்லா டைரக்ஷன்லேருந்து வரும் ஐஐடி. அது பெரிய ஏரியா, கிட்டத்தட்ட அவங்கள ஒரு 200 ஏக்கருக்கு மேலே இருக்கிற இடம். அதனால் அந்த என்டையர் ஸ்ட்ரெச்லேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை வந்து உங்களுக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு ரோட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ரோடு போடுறாங்க. ரோடு என்ன பண்ணிட்டாங்க, இதை விட ஹைட்டாக தூக்கிட்டாங்க. அப்புறமா இங்கேருந்து போகிற ட்ரெயின் இருக்குது, பக்கிங்ஹாம் கேனலுக்கு உள்ள போகிற ட்ரெயினை வந்து மூடியிருக்காங்க. அதுவே எங்களுக்கு தெரியாது, அவங்க என்ன செய்வாங்க தெரியாது. பார்த்தா இப்போ இந்த மழை வெள்ளத்தில் தான் தெரியுது, இதெல்லாம் மூடியிருக்காங்க. அதனால் சரியாக ட்ரெயின் ஆகும். மூணாவது வந்து இதுவே ஒரு லோலைங் ஏரியா. இந்த லோலைங் ஏரியாங்கிறதுனால இதை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். இந்த ரெயின் வாட்டர் ட்ராமஸ் ட்ரெயின்லாம், இந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்லாம் இருக்குதுங்க. இருந்தாலும் அதில் போய் உள்ள அடைச்சிக்கிறதுக்கு வந்து பிளாஸ்டிக்கு குப்பை இதெல்லாம் மரத்தூள் இலை எல்லாம் போய் அடைச்சிட்டேன். ஸோ இந்த 3 விதமான பிரச்சனை தான் இந்த வெள்ளம் உள்ள வரதுக்கு காரணமாக போச்சு. எங்களுடைய ஒரிஜினல் கலெக்ஷன்லாம் அப்படியே பத்திரமா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே இப்படி ஒரு டிசாஸ்டர் வந்தால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு பிளான் பண்ணி வைக்கப்பட்டது தான். அதனால் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு புத்தகம் கூட அடிவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு சில புத்தகங்கள் வந்து நாங்கள் சமீபத்தில் இந்த 6 மாதத்தில் வந்தது, 1 வருஷத்துக்குள்ள வந்ததெல்லாம் வந்து அடியில் மேகசின்ஸ் எல்லாத்தையும் அடிக்க வச்சுருக்கோம், இடம் இல்லாமல் தரையில் வச்சுருக்கோம். அதெல்லாம் தான் எங்களுக்கு அடி வாங்கிடுச்சு. தண்ணியிலேருந்து புத்தகத்தை வெளியில் எடுத்த உடனே ரொம்ப முக்கியமானது, அதை அப்படியே விட்டுருக்கூடாது. அப்படியே விட்டோம்னா அதில் ஃபங்கஸ் வந்துடும், இல்லை அதை கொண்டு போய் சில பேர் வெயிலில் காய வைப்பாங்க. வெயிலில் காய வச்சாங்கன்னா அது அப்பளம் மாதிரி முட முட முடனாயிடும். பேப்பரோட பேப்பர் ஒட்டிக்கும், பிரிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணோம், தண்ணியிலிருந்து எடுத்தோடனே எங்களுக்கு இதுக்கு ட்ரைனிங் ஏற்கனவே இருக்குது. கான்சர்வேஷன் லேப் இருக்கிறதுனால நாங்கள் இங்கே எல்லாருமே ட்ரெயின் பண்ணுறதுனால என்ன செய்யணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உடனே எடுத்து என்ன பண்ணோம், பெரிய தார்பாலம் சுற்றி நாங்கள் எங்கள் ஹாலில் வந்து வச்சுட்டு ஒரு 10 ஃபேனை ஹையர் பண்ணிட்டோம். வாடகை எடுத்தோம், பெரிய பெரிய ஃபேனை ஹையர் பண்ணி இந்த புத்தகத்தை எல்லாத்தையும் விரிச்சு வச்சுட்டோம். எல்லாத்தையும் விரிச்சு வச்சு கண்டினியூஸாக பேஜை மாற்றி திருப்பிக்கிட்டே இருப்பாங்க. போய் ஆளுங்க ரவுண்ட்ஸில் போயிட்டு திருப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அந்த ஃபேன் ட்ரை பண்ணுறதுனால புத்தகம் நல்லா ரெஸ்டோர் ஆகிட்டே வந்தது. நல்லா முக்கியமான விஷயம் வந்து இந்த ஃபேன் ட்ரை பண்ணணும், கூல் ட்ரை பண்ணணும். எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர், அதாவது ஒரு 18 டிகிரிஸ்க்கும் கொண்டு போகக்கூடாது, ஹையர் டெம்பரேச்சருக்கும் கொண்டு போகக்கூடாது. ரெண்டுமே இஷ்யூ இருக்கு. ஏன்னா நீங்கள் லோ டெம்பரேச்சர்னா டக்குன்னு ஹியூமிடிட்டியை எடுத்துரும், எடுத்துட்டு உங்கள் பேப்பர் மொடமொடனாயிடும். அது அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் தெரியலன்னா அது பிரச்சனை. அதனால் ரூம் டெம்பரேச்சரில் என்ன டெம்பரேச்சர் இங்கே இருக்கோ அதே டெம்பரேச்சரில் ஃபேனை போட்டு ஆற்றுறது தான் இருக்கிறதுலேயே பெஸ்ட் மெத்தட். இப்படி எல்லோரும் பண்ணாங்கன்னா 90%லேருந்து 100% புத்தகங்களை ரிட்ரீவ் பண்ணிடலாம். நீ எவ்வளோ ஊறி இருந்தாலும் பரவாயில்ல, புத்தகத்தை ரிட்ரீவ் பண்ணிடலாம். ஆனால் அதை உடனே ரிட்ரீவ் பண்ணலாம். ஆக்ஷன் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறுத்தக்கூடாது. வேலையை எடுத்துட்டிங்கன்னா தொடர்ந்து ஃபேன் ஆற்றிக்கிட்டே. நாங்கள் தொடர்ந்து பகலில் நாங்கள் இருந்தால் இல்லை, பகலில் நாங்கள் இருந்தோம், நைட்டில் நாங்கள் இல்லை. ஆனாலும் நைட்டில் ஃபேன் வச்சு மட்டும் போட்டு போயிடணும். ஸோ இந்த ஃபேன் கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருந்ததுனால எங்களுக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் ஒரு 200 புத்தகத்தை ரிட்ரீவ் பண்ணிக்கோம். இன்னும் ஒரு 200 புத்தகங்கள் தான் இருக்குது. ஸோ அதை இன்னும் 2-3 நாளில் ரிட்ரீவ் பண்ணிக்கணும். அந்த வகையில்
மிட்டிகேஷன் பிளான் வந்து எங்கள்கிட்ட ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுனால, இந்த பயிற்சி இருந்ததுனால எங்களால் செய்ய முடிஞ்சது. நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, தண்ணியில் ஊறிட்டா பயப்பட வேண்டியதில்லை, அப்படியே எடுத்து உடனே உலர்த்ததுக்கான வேலையை தொடர்ந்து செய்யணும். என்ன ஒன்று, இதுக்கு வந்து நேராக பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அப்புறம் நீங்கள் முடிஞ்சால் க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்க, ஒரு மாஸ்க் போட்டுங்க, ஏன்னா நீங்கள் ஃபங்கஸ் இருந்ததுன்னா ஃபங்கஸ் வந்து நுரையீரலில் பாதிக்கும், அதெல்லாம் ஒரு மாஸ்க்கை போட்டுக்கிட்டு வேலை செய்யறது நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அந்த ரூம்ஸ் எல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு சுண்ணாம்பு போட்டுக்கணும். சுண்ணாம்பு அந்த ஓரத்தில் எல்லாம் சுண்ணாம்பு போட்டிங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு இம்யூனிட்டி அப்சார்ப் பண்ணும். ஸோ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நாற்று துர்நாற்றம் வந்து குறையும். கொஞ்சம் தேவைப்பட்டால் அங்கங்கே ப்ளீச்சிங் பவுடர் போட்டுக்கலாம். ரொம்ப ஃபங்கஸ் இருந்தால், நீங்கள் அந்த ஸ்மெல் இருந்தால் மட்டும், இல்லைன்னா அது அவசியம் இல்லை, வெறும் சுண்ணாம்பு மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நம்ம பயன்படுத்தி எடுத்துடலாம். இன்னொன்று, சில பேர் என்ன கூப்பிட்டாங்க, ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து பேங்க் லாக்கர் வந்து மூழ்கிடுச்சுன்னு சொன்னாங்க, அவங்க ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ்னால் அது இருந்தது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு ராத்திரியில் கேட்டாங்க. அப்போ நான் சொன்ன, போய் உடனே பிளாட்டிங் பேப்பர் வாங்கிடுங்க. பிளாட்டிங் பேப்பர் வாங்கி ஒவ்வொரு ஷீட்டு தாலே அதில் இருக்க ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் எடுத்து அந்த பிளாட்டிங் பேப்பரில் வச்சுருங்க. அப்போ அது முடிஞ்சிடும். தண்ணியில் வந்து வெறும் ஃபேனை மட்டும் போட்டு விட்டு வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். மறுநாள் காலையில் அவங்க எல்லா டாக்குமெண்ட்டும் ரிட்ரீவ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சிம்பிள் டெக்னிக்ஸ், அதிக செலவில்லாத டெக்னிக்ஸை பயன்படுத்தலாம். தயவுசெய்து வெயிலில் மட்டும் கொண்டு போய் வச்சிடாதீங்க. வெயிலில் வச்சா ஃபங்கஸ்லாம் செத்து போகுங்கிறது அது ஒரு கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் புத்தகம் வீணாக போயிருக்கும். புத்தகத்தை ரெஸ்டோர் பண்ணணும்னா ஒரே வழி, கூல் ட்ரை, ஃபேன் ட்ரை. கூல் ட்ரைன்னா நாட் ஏசி சொல்லலை, ஃபேன் ட்ரை, ஃபேன் வழியாக அதை உலர்த்தி காய வைக்கிறது தான் சிறந்த வழின்னு நான் நினைக்கிறேன். திங்கட்கிழமையும் வந்து கனமழை, மறுநாளும் மழை பெய்து கொண்டிருந்தது. என்னைக்கு லைப்ரரி திறந்து உள்ளே வந்தீங்க? நாங்கள் புதன்கிழமை உள்ளே வந்தோம். செவ்வாய்க்கிழமை வரைக்கும் உள்ளே வர முடியல. என்னென்னா, ஒரு ஆள் மட்டும் வந்து பார்த்துட்டு போனோம் ரெண்டு நாளும், திங்களும் செவ்வாயும். இங்கே வந்து பாம்பும் தேல் எல்லாம் நிறைய அந்த உள்ளே இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் தனியாக அவனை அனுப்புறதுக்கு பயமாக இருந்தது. அதனால் அவன் தனியாக அனுப்ப வேண்டாம்னு சொல்லி, எல்லோரும் வரும்போது எல்லோரும் மொத்தமாக வருவான்னு சொல்லி நாங்கள் எல்லாமே ஒன்றா வந்தோம். அதனால தான் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தாங்க. ரெண்டாவது, போட்டு கிடைக்கல. நீங்கள் வந்து எந்த இடத்துல என்ன இருக்குது, கல் இருக்கா என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால் காலை வைக்கும்போது கேர்ஃபுல்லாக வைக்கணும். அதனால் எங்களுக்கு அது சிக்கல் இருந்தது. பட் திங்க புதன்கிழமை நாங்கள் ஒரு சின்ன போட் ஒன்று ஏற்பாடு பண்ணி அதில் நாங்கள் வந்துட்டோம். எல்லாருமே உள்ள வந்துட்டோம். எவ்வளவு மதிப்புள்ள புத்தகங்கள் சார் பாதிக்கப்பட்டிருக்கு? இன்னும் எத்தனை நாள் புத்தகங்களை உலர்த்தும் பணி நடக்கும் சார்? உலர்த்துற பணி மட்டும் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-2 லட்சம் ரூபாய் செலவாகும் எங்களுக்கு. அவ்வளோ அந்த லேபர் டைம் நான் சொல்லுவேன், வேறு எதுவுமே சேர்க்காமல் வெறும் டைம் லேபர் நடத்திட்டேன். அவ்வளோ டைம் லாஸ்ன்னு கணக்கு போட்டோம்னா எங்ககிட்ட ஒரு ஒரு 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்கள் வந்து அப்படின்னா இருக்கு. அந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்களும் 80% ரிட்ரீவ் பண்ணிக்கணும். ஒரு 20% டேமேஜ். அப்போ பயன்படுத்த முடியாது சொல்ல முடியாது, பயன்படுத்தலாம், ஆனால் அதை விற்க முடியாது. பொதுவாக சென்னையில் அதிக மழை வந்தாலே நிறைய லைப்ரரிகள் வந்து பாதிக்கப்படுறத நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம எப்படியான நூலக கட்டமைப்பை வந்து உருவாக்கிக்கணும் சார்? அதாவது நமக்கு வந்து டேட்டா ரொம்ப முக்கியம். ஹிஸ்ட்ரி வரலாறுலாம் நம்ம நடத்திருக்கோம், வெள்ளம் வந்திருக்கு, எந்தெந்த இடம்லாம் தாழ்வான இடம் நம்ம நடத்திருக்கோம், எந்த இடம் வரைக்கும் தண்ணி வரும் ரைஸ் ஆகுங்கிறது தெரியும். அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு அடிக்கு நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஒரு அடி மட்டத்துக்கு தண்ணி வரும்னா நம்ம 2 அடி மேலே தான் புத்தகங்களே வைக்கணும், அதுக்கு கீழே வைக்கவே கூடாது. அதாவது எது எதெல்லாம் பாதுகாக்கப்படணுமோ அது எல்லாமே 2 அடிக்கு மேலே வச்சுக்கணும். நாங்கள்லாம் என்ன பண்ணிக்கோங்க, ஷெல்ஃப்லேயே ரேக்லேயே நாங்கள் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிக்கணும். ஒரு 3/4 அடி ஹைட்டுக்கு மேலே தான் புத்தகங்களே வச்சுருக்கோம். அதனால தான் எல்லாம் தப்பிச்சுதாங்க, இதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணணும். அது ஒன்று. ரெண்டாவது, எப்பவுமே பேஸ்மெண்ட்டில் புத்தகங்களை வைக்கவே கூடாது. பேஸ்மெண்ட்டை வந்து நம்ம ஊரில் வந்து சரியாக பிளான் பண்ணுறதே கிடையாது. நிறைய இப்போ நீங்கள் கார் பார்க்கெலாம் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் இருக்கும், காரெல்லாம் நாசமாக போச்சு. பேஸ்மெண்ட்டில் போய் நிறைய சில லைப்ரரிஸ் வச்சுருக்காங்க, வச்சதெல்லாம் நான் வீணாக போயிருக்கேன்.
நார்மல் கிரவுண்ட் ஃப்ளோரில் வைக்கிறதே தண்ணி ஏரியா. ரோடு என்ன பண்ணுறாங்க, ரோடு பிளானிங்கில் வந்து முக்கியமாக கவனத்தில் கவர்மெண்ட் சைடும் பார்க்க வேண்டியது. கவர்மெண்ட்டு வந்து எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த கான்ட்ராக்டர்ஸ் எடுத்து செய்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறோன்னா அவங்க செய்கிற ஏரியாவுக்குள்ள வந்து பக்கத்தில் மற்ற இன்டர் டிபார்ட்மெண்ட்கள் இதுக்கு வந்து எந்த விதமான தீங்கும் பாதிப்பும் இல்லாத அளவுக்கு அவங்க பிளானிங் இருக்கணும், அவங்க ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணணும். எனக்கு என்ன, இப்போ நீங்கள் இந்த ட்ரெயினை இருக்குது, ட்ரெயினை வந்து மூடிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது அது எதுக்கு பயன்படுதுன்னு தெரியவே தெரியாது, ரோடை போட்டாங்க. ஸோ அதனால் ட்ரெயின் இங்கேருந்து இந்த சைடு தண்ணி போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பிளானிங் அவங்க பண்ணணும். இன்னும் எத்தனை நாளுக்குள்ளே புத்தகங்களை உலர வச்சு இயல்பு நிலைக்கு திரும்பிவிங்க சார்? இப்போவே நாங்கள் 60% முடிச்சாச்சு, இன்னும் 40% தான் இருக்குது, அதே முடிச்சிருவாங்க. இவ்வளோ காரணம்னா இங்கே இருக்கவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கு, என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சிலதெல்லாம் சில பேருக்கு வந்து புத்தகங்கள் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும், முழுசாக பிரிக்க பிரித்தா உன்னோட ஒன்று ஒட்டிக்கணும், அதை எடுத்து போயிடும். அது மாதிரி சமயங்களும் எங்களை எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை என்ன செய்யணுங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறோம், அதை முழுசாக ரிட்ரீவ் பண்ண முடியும். அப்படியே தூக்கி அதாவது ரேர் மெட்டீரியலாக இருந்து இருந்து அதை நீங்கள் தூக்கி போட்டுறாதுங்க, அது முடிஞ்சு போச்சு தூக்கி போட்டுறாங்க, எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிறோம்.